தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று 150வது பாடத்தில் சந்திக்கிறோம். அந்நஹூல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா சானவியாவின் 3 பாகங்களில் 2வது பாகத்தில் இன்றைய பாடம் தொடர்கிறது. பாடத்துடைய தலைப்பு அல் மபனியு மினல் அஸ்மாஇ, பெயர் சொற்களில் மபனி. மபனி என்றால் ஆமில்கள் நுழையும் பொழுது இறுதி மாற்றமடையாத ஒன்றுக்கு சொல்லப்படும். அதனை இந்த பாடத்தில் உதாரணங்களிலும் நீங்கள் நோட்டமிட்டு பார்க்க முடியும். ஃபில் ஹுஜரதி அஹதாஷர குர்சியன், அறையிலே 11 கதிரைகள் இருக்கின்றன. ஜலஸ்து ம அஹதாஷர ரஜுலன், 11 மனிதர்களுடன் நான் உட்கார்ந்தேன். மா ராய்த்து மிஸ்லஹாதல் கிதாபி மின் உக்காபுலு, இந்த புத்தகத்தை போன்று இதற்கு முன்பு நான் கண்டதில்லை. இந்நஜஹ்த நிசித்தி அடைந்தால் ஃபலக்கல் முகாஃபாஅத்து மிம்பாது, பின்னாலும் உனக்கு பிரதிபகாரம் இருக்கிறது. மின் ஐம்மத்தி நஹ்வி சீபவைஹி, சீபவைஹி இலக்கண தலைவர்களில், இலக்கணத்தில் முன்னோடியாக இருந்தவர்களில் பின்பற்றத்தக்கவர்களில் ஒருவராவார். கானபுனு அஹ்மத இபனி தூலூன யுதா ஹமாரவைஹி, அதாவது கானபுனு அஹ்மத இபனி தூலூன யுதா ஹமாரவைஹி, தூலூனுடைய மகன் அஹ்மத், அஹ்மதுடைய மகன் ஹமார வைஹி என்று அழைக்கப்பட்டவராக இருந்தார். இங்கு சில விதிகளை பார்க்கிறோம். மினல் அஸ்மாயில் மபனியத்தி மாயாதி, பின்வரக்கூடியவை மபனியான அதாவது அசையாத, ஆமில்கள் நுழைவதால் இறுதி அசையாத, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சிம்களில் உள்ளவைகளாகும். தொடர்ச்சியாக வருகின்றன. 1, 2, 3, 4, 5, 6, 7, 6 பகுதிகள் கூறப்படுகின்றன. அல்லாமாயிரு, பிரதிப்பெயர் சொற்கள் வாஸ்மாவுல் இஷாரதி, சுட்டு பெயர்கள் வல் அஸ்மாவுல் மௌசூலத்து, அதாவது இன்னொன்றுடன் சேர்க்கப்படக்கூடிய பெயர் சொற்கள் வாஸ்மாவுல் இஸ்திஃபாமி, வினா பெயர் சொற்கள் வாஸ்மாவு ஷர்தி, நிபந்தனையுடைய பெயர் சொற்கள் வாஸ்மாவுல் அஃபாலி, அதாவது ஃபியல்களாகவும் இசும்களாகவும் வரக்கூடியவைகள், மபாலுல் துரூஹி சில காலங்களை குறிக்கக்கூடியவைகள், வஹாதிஹி குல்லுஹா இவை அனைத்துமே, துபுனா அலா மாசுமியத் அவைகள் எவ்வாறு கேள்விப்படப்பட்டனவோ அதன் மீதே, அந்த நிலையின் மீதே மபனியாக்கப்படும். அல் முனாதா இதா கான அலமன் முஃப்ரதன் அவ் நக்கிரத்தன் மக்சூதத்தன், அதாவது தனித்த ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் பொழுது முனாதா அழைக்கப்படக்கூடிய அந்த பெயர் சொல், மேலும் அவ் நக்கிரத்தன் மக்சூதத்தன் அல்லது நாடப்பட்ட அறிமுகமற்ற ஒன்றாக இருக்கக்கூடியவைகளும் இந்த அல் அஸ்மாவுல் முபனியாவில் சேரும். வஹு யுபுனா அலா மாயுஃப் யுர்ஃபாவுபிஹி, அது அந்த முனாதா எதை கொண்டு ரஃபூ செய்யப்படுமோ அந்த ஒன்றில் மபனியாக்கப்படும். அடுத்ததாக அல் அஸ்மாவுல் முபனியாவில் மற்றும் ஒரு பகுதி தான் இஸ்முல் அன்னாஃபிய தி லில் ஜின்சி, இனத்தை இல் நஃபி செய்யக்கூடிய இல்லை என்று சொல்லக்கூடிய லாவுடைய இசும். இதாலம் எக்கும் முதாஃபன், அது அந்த இசும் முதாஃபாகவோ பின்னால் இணைக்கப்பட்டதாகவோ, வலா ஷபி ஹம்பில் முதாஃபி, முலாஃபுக்கு ஒப்பானதாகவோ அது இல்லை என்றால், இந்த பகுதிகள் எல்லாம் முந்தைய பாடங்களில் நாங்கள் ஓதியிருக்கிறோம். முலாஃப் என்றால் என்ன, ஷபி ஹும்பில் முலாஃப் என்றால் என்ன என்பதெல்லாம். வயுபுனா அலாமா யுன்சபு பிஹி, அந்த இஸ்முல் அன்னாஃபி அலில் ஜின்ஸ் மபனியாக்கப்படும், அது எதை கொண்டு நஸ்பு செய்யப்படுமோ அந்த ஒன்றின் மீது. அடுத்த மற்றொரு பகுதி தான் மா ருக்கிப மினல் ஆதாதி
வர்துரூஃபி வல் அஹ்வாலி, எண்களில் அந்த காலங்களை குறிக்கக்கூடியவைகளில், நிலைமைகளை குறிக்கக்கூடியவைகளில் எவை இணைக்கப்பட்டு வருகின்றனோ அவைகள். ஒன்றுக்கு நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். வஹாதிஹி எத்தரிது ஃபீஹல் பினாவு, இவைகள் இப்படியான அந்த ஆதாதுகள், முரக்கபான ஆதாதுகள், துரூஃபுகள், அஹ்வால்கள் எல்லாம் மபினி அவற்றில் முத்தரிதாகும், சட்டத்துக்கு ஒத்ததாகும். அலா ஃபத்ஹல் ஜுஸ் ஐனி, ரெண்டு பகுதிக்கும் ஃபத்ஹ் செய்வதுடன். அடுத்ததாக அல் முபஹமாத்துல் மக்துஆத்து அனில் இலாஃபத்தி லஃப்லன், மொழிச்சலிலே இலாஃபத்தை விட்டும், பின்னால் முலாஃபலேஹியுடன் சேர்க்கப்படுவதை விட்டும் துண்டிக்கப்பட்ட மூடலானவைகள் இஸ்ம்கள். வஹிய துப்னா அல் லம்மி, அவை லம்மி மீது மபினியாக்கப்படும். அடுத்ததாக மா ஹுதிம பி வைஹி, வைஹியை கொண்டு முடிக்கப்பட்ட பெயர்ச்சொல். அவு மா ஜாஅ அலா வஸ்னி ஃபஆலி அலமன் லி உன்சா, ஒரு பெண்ணுக்கு பெயராக ஃபஆலி என்ற அமைப்பிலே வந்த பெயர்ச்சொல். அவ் சப்பன் லஹா, அல்லது ஒரு பெண்ணுக்கு ஏசுவதாக ஃபஆலி என்ற வஸ்னில் வரக்கூடிய சொல். அவ் இஸ்ம அவிஸ்ம ஃபியாலின், அல்லது ஃபியலாகும் இஸ்மாகும் வரக்கூடியவை. வஹாதிஹி குல்லுஹா, இவை அனைத்துமே எத்தரிது ஃபீஹல் பினாவு அலல் கஸ்ரி, கஸ்ரின் மீது மபினியாக்கப்படுவது அவைகளிலே சட்டத்துக்கு ஒத்து வரும். இவைகள் அனைத்துக்கும் உதாரணங்களை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், முந்தைய பாடங்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் மபினியான இஸ்ம்களை பற்றி. அந்த வகையிலே அல் அஸ்மா உ லமாயிர் என்றால் அணே அந்தையை போல, அஸ்மால் இஷாரா ஹாதா ஹாதிஹியை போல, அல் அஸ்மால் மௌசூலா அல்லதி அல்லத்தியை போல, அஸ்மாவுல் இஸ்திஃபாம் மதா ஐனையை போல, அஸ்மாவு ஷர்த் மன் மஹமா என்பவற்றைப் போல, அஸ்மாவுல் ஃபால் ஹை ஹாத்த ஆமீன் என்பதைப் போல, பாது துருஃப் சில காலங்களை குறிக்கக்கூடியவைகள் என்று சொன்னோம், அது இத் இதா ஹைது அம்சி போன்றவற்றை போல. அன நான், அந்த நீ, ஹாதா இவன், ஹாதி இவள், அல்லதி ஒருவன், அல்லத்தி ஒருத்தி, மதா எப்பொழுது, ஐன எங்கே, மண் யார், மகமா அது நேர பொழுது என்ற அர்த்தத்துக்கு வரும், எப்பொழுது என்ற. ஹை ஹாத்த தூரமாகியது, ஆமீன் ஏற்றுக்கொள், இது இதா போன்றவைகள் அந்த நேரத்தை குறிப்பதற்காக பொழுது என்ற அர்த்தத்துக்கு வரும். ஹை சுவிடம் அம்சின் நேற்று என்ற அர்த்தங்களுக்கு வரக்கூடியவைகள். அதே போன்றுதான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த அல் அஸ்மால் மபுனியாவிலே முனாதா எடுக்கலாம், அது அலம் முஃபரதாக இருக்கும் பொழுது, அல்லது நக்கிரா மக்சூதாவாக வரும் பொழுது. யா ஹிஷாமு என்பதிலே ஹிஷாமு என்பது அலம் முஃபரதாக இருக்கிறது, அது லம் மீது மபினி. யா ரஜுலு, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை முன்னோக்க தேடி நாங்கள் அழைப்பு விடுத்தால் அது அந்த இடத்தில் அது நக்கிரா மக்சூதாவாக இருக்கும். அதே போன்றுதான் இஸ்முல் அன்னாஃபியல் ஜின்ஸ், அதுக்கு உதாரணம் லா ஹைய பாக்கின், லா ஹைய பாக்கின், உயிருடன் உள்ள எவனும் மீதமாக இல்லை. லா லித்தைனி முஜ்தமி ஆனி, ஒன்றுக்கொன்று முரணான இருவர் ஒன்று சேர மாட்டார்கள். இவைகள் எல்லாம் லன்னாஃபியா லில் ஜின்ஸுக்கு உதாரணம். இங்கு நீங்கள் இந்த உதாரணங்களில் பார்க்கக்கூடியது அஹதாஷர என்ற சொல், இது ஃபதஹ் மீது மபினி. ஃபில் ஹுஜரதி அஹதாஷர குருசியன், இல் ஹுஜரத் என்பது ஹபர் முகத்தம், அஹத் அஷர முபுத்ததா மோஹர், முபுத்ததா மோஹராக பிற்படுத்தப்பட்ட முபுத்ததாவாக வந்தால் அதுக்கு ரஃபு வர வேண்டும், ஆனால் அப்படி சொல்வதில்லை. பில் ஹுஜரத்தி அஹதுன் அஷருன் குர்சியன் என்று சொல்வதில்லை, அஹத அஷர என்றுதான் இருக்கும். பத்தக மீதி இரண்டு பகுதிகளும் மபினி. ஜலஸ்துமா அஹத் அஷர ரஜுலன், மா என்பது லர்ஃபாக வரக்கூடியது, அதை இலாஃப செய்யும் பொழுது அஹதின் அஷரின் என்று சொல்வதில்லை, அஹத அஷர என்று இருக்கும். எனவே முன்னால் வரக்கூடிய ஆமைகள் வித்தியாசமாக வரும் பொழுது எந்த இசுங்கள் மாற மாற்றாதோ அவற்றுக்கு மபினியான இசுங்கள் என்று சொல்லப்படும். அந்த வகையில் அஹத் அஷர இலிருந்து திஸ் அத் அஷர வரும் வரைக்கும், 19 வரைக்கும் உள்ள அனைத்துமே மபினியாகும். ஆனால் இஸ்னா அஷர என்பதிலே
அந்த இஸ்னா என்ற சொல்லை தவிர. அது ஆமில்கள் நுழையும் பொழுது இஸ்னா என்ற சொல் மாத்திரம் மாறும். ஜா இஸ்னா அஷர ரஜுலன், ராய்து இஸ்னை அஷர ரஜுலன், மரர்த்து பிஸ்னை அஷர ரஜுலன் என்று மாறும். அடுத்ததாக கபுலு பாது போன்றவைகள். கபுலு பாது போன்றவைகள் மாத்திரமல்ல, கபுலு என்றால் முன்னால், பாது பின்னால், அதே போன்று அமாம், வரா, குத்தாம், ஹல்ஃப், ஃபவுக், தஹ்த் என்ற சொற்கள் எல்லாம் இருக்கின்றன. அமாம் முன்னால், வரா பின்னால், குத்தாம் அதே போன்று முன்னால், ஹல்ஃப் என்றால் பின்னால், ஃபவுக் மேலே, தஹ்த் கீழே. இவ்வாறு இந்த சொற்கள் எல்லாம் அவ்வாறே மபனியாக ஆக்கப்படும். மின் கபுலின் என்று சொல்வதில்லை, மின் கபுலு என்று சொல்லப்படும். அடுத்ததாக இந்த இடத்தில் பாருங்கள், மின் ஐம்மத்தின் நகவி சீபவைகி, சீபவைகி, ஹமார வைகி போன்ற சொற்கள் எல்லாம் அந்த சீப என்ற சொல்லுடன் வைகி சேர்ந்திருப்பதால், ஹமார என்ற சொல்லுடன் வைகி சேர்ந்திருப்பதால் அது கஸ்ரின் மீது மபினி, மேலுள்ள லம்மின் மீது மபினி. கபுலு பாது இது கஸ்ரின் மீது மபினி. மின் ஐம்மத்தின் நஹ்வி சீபவை ஹுன் என்று சொல்ல முடியாது. யுதா ஹமாரவை ஹன் என்று சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் இந்த கஸ்ரின் மீது மபினியாக இருக்கும். சீபவை ஹமாரவை, காரணம் கடைசியிலே அங்கு அந்த வைஹி என்ற சொல் சேர்ந்து வந்திருக்கிறது. அவ்வாறுதான் இந்த மற்றொரு பாதி இருக்கிறது. மபனியான இஸ்ம்களில் உள்ளது தான் இந்த ஃபஆலி என்ற வஸ்னில் அமைப்பில் வந்த ஒரு பெண்ணுக்கு பேராக ரகாஷ் என்ற சொல், ஹதாம், ரகாஷி, ஹதாமி போன்ற சொற்கள் முற்காலத்தில் பெண்ணுக்கு பேராக வைத்திருக்கிறார்கள். எனவே அது கஸ்ரின் மீது மபனியாகும். அதே போன்றுதான் ஒரு பெண்ணுக்கு ஏசுவதற்காக வரக்கூடியது, யா ஹபாசி, அதாவது அசிங்கமானவளே, யா கதாபி, பொய் சொல்லக்கூடிய பெண்ணே என்று அழைக்கக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் கஸ்ரின் மீது மபனியாகும். அதே போன்றுதான் இஸ்முஃபியாலாக வந்தால் பாலி என்ற வசனில் நசாலி, நீ இறங்கு, தராக்கி, நீ விடு, இவ்வாறு வந்தால் கஸ்ரின் மீது மபனியாகும். இது ஒரு முக்கியமான பாடம். பாடத்தை நாங்கள் முடியுமானாலோ சொல்லியிருக்கிறோம் விரிவாக. சுருக்கமாக எங்கள் பாடங்கள் கூடுதலாக நடந்து வரும் வழியில் இது விரிவாக கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடங்களை தொடருங்கள். நிச்சயமாக இந்த பாதையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்.